வணக்கம் நண்பா, இது நம்ம சினிமா வேட்டை. இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது தளபதி விஜய். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 30 வருஷத்தை கடந்துட்டாரு. இதன் மூலமா அவர் கடந்து வந்த பாதையில என்னென்ன பிரச்சனையை சந்திச்சு எப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டாரு, இதையெல்லாம் தாண்டி தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை எப்படி உருவாக்குனாருன்றதை பார்ப்போம். ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தளபதி விஜய், விஜய் பத்தி சொல்லணும்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பார்ந்த ரசிகப் பெருமக்களேன்னு சொல்லி தான் எல்லா மேடையிலையும் பேச ஆரம்பிப்பார். அப்படி தன்னோட ரசிகர்கள் மேலே தனிப்பற்று கொண்டவர் தான் விஜய். December 4, 1992 அன்று வெளியான திரைப்படம் தான் நாளைய தீர்ப்பு. இது விஜய் அறிமுகமாகும் முதல் திரைப்படம். நார்மலாக எல்லோ ஹீரோவுக்கும் தன்னோட முதல் படம் ஒரு வெற்றி படமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம தளபதியை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக நடந்தது. நாளைய தீர்ப்பு ஒரு தோல்வி படம்ன்றதை தாண்டி விமர்சன ரீதியாக பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்தது. விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு டைரக்டரு, அதனால் சினிமாக்குள்ளே ஈஸியாக வந்துட்டான், ஹீரோவாக நடிச்சிட்டான், இவன் ஹீரோக்கான தகுதியே இல்லைன்னு ஒரு சில பத்திரிக்கையில் நெகட்டிவாக எழுத ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த நம்ம தளபதி ரொம்பவே அப்செட் ஆனார். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசனையில் இருந்த நம்ம தளபதி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுன்னு எதுக்கு வச்சுக்கிட்டு ஆற்றுல இறங்கி ஆழம் எவ்வளோதான்றத பார்த்துருவோம் அப்படின்னு அடுத்தடுத்து ஒரு சில படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து தன்னோட அப்பாவோட டைரெக்ஷன்லேயே நடிச்சுட்டு இருந்த விஜய் 5வது படமான ராஜாவின் பார்வையிலே வேற ஒரு டைரெக்ஷனில் நடிக்க ஆரம்பித்தார். இதில் விஜய் கூட அஜித்தும் நடிச்சிருப்பார். அப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க வருங்காலங்களில் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போட்டி இருக்க போகுதுன்ட்டு. அப்போதைக்கு விஜய் அஜித்தாக இருந்தவங்க இப்போதைக்கு தளபதியாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். விஜய் அஜித் அருண்குமார்னு மூணு பேரும் ஒன்றா தான் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. அதில் அருண்குமார் வேறு யாரும் இல்லை, அருண் விஜய்ன்ற பேரில் இருக்கிறவர் தான் அதுக்கு முன்னாடி அருண்குமார்ன்ற பேரில் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். அதற்கடுத்து விஜய் நடித்த ஒரு சில படங்கள் வெற்றி படமாகவும் ஒரு சில படங்கள் தோல்வி படமாக இருந்தன. எதுவும் சொல்லும்படியான படங்கள் இருக்காது, ஒரு ஆவரேஜ் ஹிட் படங்களை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தார் நம்ம தளபதி. அடுத்து விஜய் நடிப்பில் 9வது திரைப்படமாக வெளிவந்தது தான் பூவே உனக்காக. இது விக்ரமன் சார் டைரக்ஷனில் நடித்திருப்பார். விஜய்க்குன்னு ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கின திரைப்படம்னா அது பூவே உனக்காக தான். இத்திரைப்படத்தின் மூலமாக தான் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ண ஆரம்பித்தார். ஸோ சினிமாவோட நுணுக்கங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டார். இது விஜயோட ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் மூவி. இதில் பார்த்தீங்கன்னா காதல், சென்டிமெண்ட், சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகி 200 நாட்களை தாண்டி ஒரு வெள்ளிவியாக கொண்டாட ஆரம்பிச்சுது. அதற்கடுத்து வந்த வசந்த வாசல், மாண்புமிகு மாணவன், காலமெல்லாம் காத்திருப்பேன் போன்ற படங்கள் ஆவரேஜாக போக, லவ் டுடே என்ற திரைப்படத்தின் மூலமாக திரும்பவும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்திருப்பார் நம்ம தளபதி. ஒன்ஸ் மோர் திரைப்படத்தின் மூலம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் சேர்ந்து நடித்திருப்பார் விஜய். இதில் அவருக்கு ஜோடியாக சிம்ரன் நடித்திருப்பார். விஜயும் சிம்ரனும் ஜோடி சேர்ந்த முதல் திரைப்படமாகும். அதன் பிறகு வசந்த் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் நேருக்கு நேர். இத்திரைப்படத்தில் முதன் முதலில் விஜயுடன் சேர்ந்து அஜித் நடிப்பதாக இருந்தது. அஜித்தின் கால்ஷீட் பிரச்சனை காரணமாக அறிமுக நாயகனாக சூர்யா நடித்திருப்பார். அதற்கடுத்து வெளிவந்த திரைப்படம் தான் காதலுக்கு மரியாதை. காதலுக்கு முன் உதாரணமாக அமைஞ்ச படம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு அமைதியான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார். இதன் மூலமாக காதல் நாயகனாகவும் வலம் வந்தார் நம்ம தளபதி. பிரியமுடன் படத்தில் நெகட்டிவ் கேரக்டரில் நடித்து ஒரு வில்லத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். 1999 நெஞ்சினிலே, என்றென்றும் காதல், மின்சார கண்ணா போன்ற படங்கள் சரியாக போகவில்லை என்றாலும் அதே ஆண்டில் துள்ளாத மனமும் துள்ளும் என்ற திரைப்படம் பிளாக் பஸ்டர் மூவியாக அமைந்தது. இத்திரைப்படத்தில் வரும் அனைத்து பாடல்களும் மீண்டும் மீண்டும் கேட்கும் விதமாக அமைந்திருந்தது. துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் குட்டி என்ற கேரக்டர் ரொம்பவே பேசப்பட்டதுன்னே சொல்லலாம். விஜயின் 25வது திரைப்படமாக வெளியானது கண்ணுக்குள் நிலவு. காதலுக்கு மரியாதை திரைப்படத்தை டைரக்ட் செய்த பாசில் தான் இத்திரைப்படத்தையும் டைரக்ட் செய்திருப்பார். காதலுக்கு மரியாதை திரைப்படம் ஒரு வெற்றி படமாக இருந்ததால் இத்திரைப்படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் படம் எதிர்பார்த்த அளவு ஓடவில்லை. விஜய்க்கு இது ஒரு தோல்வி படமாகவே அமைந்தது. அதுக்கடுத்து வந்த படம் குஷி. இது ஒரு குஷியான திரைப்படம்னே சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு ஸ்டைலிஷான விஜயை காட்டியிருப்பார் நம்ம எஸ் ஜே சூர்யா. இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் ரொம்பவே பேசப்பட்டதுன்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக பார்க்க போனோம்னா அந்த இடுப்பு சீனு வேறு லெவல் டச்சுங்க. சிம்ரன் விஜய் கூட்டணியில் 3வது முறையாக இணைந்த திரைப்படம் தான் பிரியமானவளே. விஜய்க்கு தந்தையாக எஸ்பி பாலசுப்ரமணியம் நடித்திருப்பார். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாகவே பார்க்கப்பட்டது பிரியமானவளே. திரும்பவும் விஜய் சூர்யா கூட்டணியில் உருவான திரைப்படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. அதுவும் நேசமணி என்ற கேரக்டரில் வடிவேல் வர ஒவ்வொரு சீனும் அல்டிமேட் காமெடினே சொல்லலாம். அதற்கடுத்து வந்த ஷாஜகான், யூத் போன்ற படங்களில் காதலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நடித்திருப்பார். அதிலும் ஷாஜகான் படத்தில் காதலர்களை சேர்த்து வைக்கும் இளைஞனாகவும் கடைசியில் தன் காதலை விட்டு கொடுக்கும் கதாநாயகனாகவும் நமக்கு தென்படுவார். தொடர்ந்து காதல் படங்களில் நடித்து கொண்டிருந்த நம்ம தளபதி
முதன் முதலில் ஆக்ஷன் ஹீரோவாக பகவதி படத்தில் நடித்தார். அறிமுக இயக்குனர் ரமணாவுடன் கைகோர்த்த திரைப்படம் தான் திருமலை. திருமலை திரைப்படத்திலிருந்து விஜய் முழு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிவிட்டார். திருமலை திரைப்படம் தளபதிக்கு திருப்பு முனையாக அமைந்ததை அடுத்து மாபெரும் வெற்றியை கொடுத்த திரைப்படம் தான் கில்லி. விஜயுடன் ஜோடி சேர்ந்து த்ரிஷா நடித்த முதல் திரைப்படம். ஒட்டுமொத்த மக்களின் பேராதரவுடன் அனைவராலும் பேசப்பட்ட திரைப்படம்னே சொல்லலாம். கில்லி படத்தில் வர ஒவ்வொரு சீனையும் செதுக்கி செதுக்கி எடுத்திருப்பாரு நம்ம டைரக்டர் தரணி. நம்ம தளபதியை பொறுத்த வரைக்கும் இந்த கில்லி படம் அவரோட கரியர்லேயே ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம். அதுவும் முத்துப்பாண்டின்ற கேரக்டரில் வர்ற ஒவ்வொரு சீனும் பிரகாஷ்ராஜ் வேற லெவலில் பண்ணியிருப்பார். ஆக்ஷனுடன் காமெடி கபடி என சொல்லி அடித்தது கில்லி. அதற்கடுத்து வந்த மதுரை திருப்பாச்சி சிவகாசின்னு சில ஊர் பேரை தன்னோட படத்துக்கு டைட்டிலாக வச்சு நடிச்சிருப்பாரு. மதுரை படத்தில் அதிரடி கலெக்டராக வந்து களமிறங்கி திருப்பாச்சி திரைப்படத்தில் தீப்பொறி வசனங்களை பேசி சிவகாசி படத்தில் சரவடியாக வெடிச்சு தள்ளியிருப்பார். அடுத்து வந்த சச்சின் திரைப்படத்தில் அழகாகவும் அமைதியாகவும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். திருமலை எனும் மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்தவர் தான் ரமணா. இதே கூட்டணியில் அடுத்து உருவான படம் தான் ஆதி. திருமலை மாபெரும் வெற்றி பெற்றதால் இதே கூட்டணியில் உருவாகும் ஆதி திரைப்படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆதி மக்களிடையே பல கலவையான விமர்சனங்களை பெற்று விஜயின் தோல்விப்பட வரிசையில் சேர்ந்தது. நீண்ட இடைவெளிக்கு பின் அதிரடி ஆக்ஷனாக களமிறங்கிய திரைப்படம் தான் போக்கிரி. இத்திரைப்படத்தை பிரபுதேவா டைரக்ஷன் செய்திருப்பார். போக்கிரி திரைப்படம் விஜய்க்கு கிடைத்த இன்னொரு பிளாக் பஸ்டர் மூவி. பொறுக்கிகளை வேட்டையாடும் போக்கிரித்தனமான போலீஸா வந்து பொழந்து கட்டியிருப்பார் சத்யமூர்த்தி ஐபிஎஸ். அதற்கடுத்து வந்த அழகிய தமிழ் மகன், குருவி, வில்லு, வேட்டைக்காரன், சுறா என அடுத்தடுத்து தோல்வி படங்களாக அமைந்தன. இதில் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்தில் முதன் முதலில் விஜய் டபுள் ரோல் ஏற்று நடித்திருப்பார். தரணியின் கூட்டணியில் மீண்டும் கைகோர்த்த திரைப்படம் தான் குருவி. கில்லி எனும் மெகா ஹிட் படத்தை கொடுத்த தரணி குருவி எனும் திரைப்படத்தில் முழுவதுமாக ஏமாற்றிவிட்டார். விஜய் நயன்தாரா முதன் முதலில் ஜோடி சேர்ந்த திரைப்படம் தான் வில்லு. விஜய் பிரபுதேவா இரண்டாவது முறையாக இணையும் கூட்டணி. போக்கிரி எனும் மாபெரும் வெற்றியை கொடுத்த பிரபுதேவாவுக்கு வில்லு சொல்லும்படியாக அமையவில்லை. அதற்கடுத்து வந்த திரைப்படம் வேட்டைக்காரன். இதில் வரும் அனைத்து பாடல்களும் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தன. தொடர்ந்து பிளாக் மூவியாக கொடுத்துட்டு இருந்த தளபதிக்கு வேட்டைக்காரன் ஒரு ஆவரேஜ். தளபதி விஜய் நடிப்பில் 50வது திரைப்படமாக வெளிவந்தது தான் சுறா. தளபதியின் 50வது திரைப்படம் என்பதால் ரசிகர்கள் பெருமளவில் எதிர்பார்த்தனர். விஜய் இந்த படத்தில் ஏன் நடித்தார், எதுக்கு நடித்தார்ன்றதே தெரியல. அப்படி ஒரு முக்கியமான படத்தை தான் எடுத்து வச்சுருந்தாங்க. விஜய் நடித்த முதல் திரைப்படமான நாளைய தீர்ப்பும் ஒரு தோல்வி. 25வது திரைப்படமான கண்ணுக்குள் நிலவும் ஒரு தோல்வி. 50வது திரைப்படமான சுறாவும் ஒரு தோல்வி படமாக அமைந்தன. தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்து வந்த விஜய்க்கு ஒரு வெற்றி தேவைப்பட்டது. சிவகாசி போக்கிரி திரைப்படத்தை அடுத்து அசின் விஜய் கூட்டணியில் உருவான திரைப்படம் தான் காவலன். இத்திரைப்படத்தில் மீண்டும் பழைய விஜயை பார்க்க தூண்டின. படமும் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றி பெற்றது. காவலன் திரைப்படத்திலிருந்து தான் விஜய் பல பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பித்தார். கலைஞரின் கதை வசனத்தில் வெளியான திரைப்படம் இளைஞன். இதில் ப விஜய் நடித்திருப்பார். காவலன், இளைஞன் இரண்டு படமும் ஒரே நேரத்தில் வெளியாக அன்று ஆட்சி செய்து கொண்டிருந்த திமுக விஜய் படத்திற்கு பேனர் வைக்கக்கூட இடம் கொடுக்கவில்லை. படம் வெளிவருமா வராதா என்ற சந்தேகத்துடனே இருந்தது. ஒரு வழியாக காவலன் திரைப்படம் வெளியானது. மோகன் ராஜாவோட டைரக்ஷனில் வெளிவந்த திரைப்படம் தான் வேலாயுதம். திருப்பாச்சி திரைப்படத்திற்கு அடுத்து அண்ணன் தங்கச்சி பாசத்தை அதிகமாக காட்டின படம். 2012 பொங்கலும் சரி தீபாவளியும் சரி விஜய்க்கு சாதகமாகவே அமைஞ்சது. பொங்கலுக்கு நண்பன் மூவியும் தீபாவளிக்கு துப்பாக்கி மூவியும் ரிலீஸ் ஆகி பெருமளவில் வெற்றி பெற்றது. இந்தியில் அமீர்கான் நடிப்பில் வெளிவந்த 3 இடியட்ஸ் மூவி தான் தமிழில் நண்பனாக வெளிவந்தது. திரைப்படத்தை ஷங்கர் டைரக்ட் செய்திருப்பார். இதில் விஜய், ஜீவா, ஸ்ரீகாந்த், சத்யராஜ் என பலர் நடித்திருந்தனர். தீபாவளி அன்று வெளியான துப்பாக்கி மாபெரும் வெற்றியை பெற்றது. இதில் முஸ்லிம்களை தீவிரவாதியாக காட்டும் காட்சி அமைக்கப்பட்டிருந்ததால் சில பேர் எதிர்ப்பு தெரிவித்தனர். துப்பாக்கி திரைப்படம் விஜயின் முதல் 100 கோடி வசூலில் சேர்ந்த திரைப்படமாகும். இதன் மூலம் பாக்ஸ் ஆபீஸ் கிங்காகவே மாறிவிட்டார். அதற்கடுத்து வந்த திரைப்படம் தான் தலைவா. திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே பல சிக்கல்களை சந்தித்தன. தலைவா என்ற டைட்டிலின் கீழ் வரும் டைம் டு லீட் என்ற டேக்லைன் சில பல அரசியல்வாதிகளை சிந்தி பார்த்தது. இதனால் தலைவா படம் பெரும் சிக்கலுக்குள் மாட்டிக்கொண்டது. டைம் டு லீட் என்ற டேக்லைனை தூக்கிவிட்டு சில அரசியல் காட்சிகளையும் தூக்கிவிட்டு படம் 10 நாட்கள் கழித்தே திரைக்கு வந்தது. மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலுடன் விஜய் இணைந்து நடித்த திரைப்படம் தான் ஜில்லா. துப்பாக்கி எனும் மாபெரும் வெற்றியை கொடுத்த ஏஆர் முருகதாஸ் விஜய் கூட்டணியில் மீண்டும் இணைந்த திரைப்படம் தான் கத்தி. திரைப்படம் உருவாவதற்கு முன்பே பல சிக்கல்களை சந்தித்தன. அதில் ஒன்று லைகா புரொடக்ஷனான சுபாஷ் கரன். இவர் ராஜபக்சேவின் உறவினர் என்பதால் சில சமூகத்தினர் கத்தி திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். கடைசியில் பார்க்க போனால் இது லைகா புரொடக்ஷனுக்கு வந்த பிரச்சனையா இல்லை விஜய் படத்திற்கு வந்த பிரச்சனையா? அடுத்து லைகா புரொடக்ஷன் சார்பில் அடுத்தடுத்து படங்களை தயாரித்தனர். ஆனால் கத்தி திரைப்படத்தை தவிர வேறு ஒரு படத்திற்கு கூட கேஸ் போடவில்லை.
கடைசியில் கத்தி திரைப்படம் வெளிவந்து மாபெரும் வெற்றியை கொடுத்தது. விவசாயிகளின் தண்ணீர் பிரச்சனையை பற்றி அழகாக எடுத்து காட்டியிருப்பார் ஏ ஆர் முருகதாஸ். பிரஸ் மீட்டில் பேசும் விஜய் 2G அலைக்கற்று பற்றி பேசிய போது திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதற்கடுத்து வந்த புலி ஒரு ஃபேண்டசி மூவி, ஆனால் எதிர்பார்த்த அளவு வெற்றியை கொடுக்கவில்லை. அதற்கடுத்து அட்லியோட டைரக்ஷனில் நடித்த திரைப்படம் தான் தெரி. விஜயகுமார் ஐபிஎஸ்ஸாக வந்து அஸ்கி வாய்ஸில் பேசுறது, காதல் ஆக்ஷன் வேற ஒரு ஜானரில் திரைக்கதையை அமைச்சிருப்பார் அட்லி. அழகிய தமிழ் மகன் எனும் தோல்வி படத்தை கொடுத்த இயக்குனர் பரதனுக்கு மீண்டும் பைரவா என்ற படத்தின் மூலம் வாய்ப்பு கொடுத்தார் விஜய். காலேஜ் ஹாஸ்டலில் நடக்கும் பெண்களின் கொடுமைகளை பற்றியும் கல்வி பிரச்சனையை பற்றியும் பேசியிருப்பார். மீண்டும் அட்லியுடன் இணைந்த படம் மெர்சல். திரைப்படத்தில் வரும் ஆளப்போறான் தமிழன் என்ற பாடல் பெருமளவில் பேசப்பட்டது. இதுவரை இளைய தளபதியாக இருந்த விஜய் மெர்சல் படத்திலிருந்து தளபதி விஜயாக மாறினார். தளபதி வெற்றி மாறன் என்று முதன் முதலில் 3 வேடங்களில் நடித்திருப்பார். மெர்சல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் வரும் அரசியல் GST பற்றி பேசியது பெருமளவில் பேசப்பட்டது. சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்த ஆண்டின்ற மாதிரி நார்மலாக போக வேண்டிய படத்துக்கு நார்த் இந்தியன் வரைக்கும் போய் பேச வச்சது நம்ம நியூஸ் சேனல். டிவியில் எந்த நியூஸ் சேனல் வச்சாலும் மெர்சல் மெர்சல் மெர்சல். இதில் விஜய்க்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா 10 பைசா கூட செலவில்லாமல் பப்ளிசிட்டி கிடைச்சிது. விஜய் முருகதாஸ் கூட்டணி 3வது முறையாக இணைந்த திரைப்படம்தான் சர்க்கார். சர்க்கார் ஒரு அரசியல் படம் என்பதால் ஆடியோ லான்ச்சில் விஜய் அரசியல் பேசி தன் ஒட்டுமொத்த கோபத்தையும் வெளிப்படுத்தியிருப்பார். சர்க்கார் படமும் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றது. இதில் ஒத்த ஓட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறன்ற கேள்விக்கு ஒத்த ஓட்டை வச்சு ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளையும் எதிர்த்து போராடி வழக்கம் போல் ஏஆர் முருகதாஸோட ஸ்டைலில் ஒரு சர்க்காரை அமைச்சிருப்பார் நம்ம தளபதி. டெரி மெர்சலை தொடர்ந்து அட்லியுடன் 3வது முறையாக இணைந்த திரைப்படம் தான் பிகில். இத்திரைப்படம் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கும். திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லைன்னு விஜய் பேசுகிற வசனங்களும் சிங்கப்பெண்ணே என்று தோன்றும் பாடல்களும் வெறித்தனமாக இருந்தன. அதற்கடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடித்த திரைப்படம் தான் மாஸ்டர். மாஸ்டர் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. JD என்ற கேரக்டரில் விஜய் வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். இதில் விஜய்க்கு வில்லனாக விஜய் சேதுபதி வந்து மிரட்டியிருப்பார். அதுவரை பார்த்திடாத விஜயை இத்திரைப்படத்தில் பார்ப்போம். அதற்கடுத்து நெல்சனோட டைரக்ஷனில் நடித்த படம் தான் பீஸ்ட். காட்டில் ஓடி ஆடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த சிங்கத்தை கூட்டின்னு வந்து கூண்டில் அடித்து படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது இந்த பீஸ்ட் படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சரியான வில்லனையும் தேர்ந்தெடுக்கலை, ஸ்க்ரீன் பிளே இல்லை, அங்கங்கே லாஜிக் மிஸ்டேக்கு. பீஸ்ட் ஒரு பெஸ்ட் மூவியாக வரணும் எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு பீஸ்ட் ஒரு வேஸ்ட் மூவியாக அமைஞ்சது. அடுத்து வம்சியோட டைரக்ஷனில் விஜய் நடித்த திரைப்படம் தான் வாரிசு. இதில் விஜய்க்கு ஜோடியாக ராஷ்மிகா நடித்திருப்பார். 2003 விஜயின் வாரிசும் அஜித்தின் துணிவும் ஒன்றாக ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த 2 படங்களும் நல்ல கலெக்ஷனை கொடுத்தது. விஜயின் வாரிசு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாகவே பார்க்கப்பட்டது. அடுத்து லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் விஜய் நடிக்கும் திரைப்படம் தான் லியோ. ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் விஜயோட கூட்டணியில் வெளிவந்த மாஸ்டர் திரைப்படம் பெருமளவில் வெற்றி பெற்றது. இதையடுத்து நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜய்க்கு ஜோடியாக த்ரிஷா இத்திரைப்படத்தில் நடிக்கிறார். லியோ படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், மன்சூர் அலிகான், சஞ்சய் தத், சாண்டி மாஸ்டர், கௌதம் வாஸ்தவ மேனன், மிஷ்கின் என ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இத்திரைப்படத்தில் நடித்திருப்பதால் இத்திரைப்படத்திற்கு பெருமளவில் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஸோ இதுவரைக்கும் விஜயின் 30 வருட திரைப்பயணத்தை பற்றி பார்த்தோம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.